தெருவில் நடக்கக்கூடாது, கோயிலில் நுழையக்கூடாது, குளத்திலே குளிக்கக்கூடாது என்ற அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் தீண்டாமையும் இருந்த காலத்தில் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து பள்ளிக்கூடத்தில் நுழைந்து முதன் முதலில் பட்டப்படிப்பை படித்த நமது தாத்தா தான் பெற்ற கல்வியை தன் சமூகத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று அரும்பாடாற்றிய பெருந்தகை அதற்கான கல்வி பணிகளை தானே முன்னின்று முயற்சித்த போராட்டக்காரர் நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய நினைவு நாள் என்று அந்த மகத்தான பெருந்தகைக்கு பெருமிதத்தோடும் திமிரோடும் என் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். எந்த கல்வி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நமது தாத்தா போராடினாரோ அவருடைய பேத்திக்கு இன்று கிடைக்கவில்லை. தனக்கு கிடைக்காத கல்வி தன்னை போல கனவுகளோடு படித்து வருகிற பிள்ளைக்கும் கிடைக்காமல் போய்விடக்கூடாது என்பதற்காக உயிரை இழக்கலாம், அது தனிப்பட்ட இழப்பு. உரிமையை இழப்பதென்பது ஒரு தேசிய இனத்திற்கான இழப்பு. எனவே உயிரை இழந்தாலும் உரிமையை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னுயிரை தந்த தங்கை அனிதா அவர்களுக்கு என் வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். நீட் தேர்வினால் மருத்துவ கல்வியின் தரம் உயருமா என்று நாம் தமிழர் கட்சியினுடைய மருத்துவ பாசறை நடத்தி கொண்டிருக்கிற இந்த கருத்தரங்கில் பங்கேற்று மதிப்புமிக்க அறிவு சார்ந்த கருத்துக்கள் செறிந்த கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய நமது ஐயா மருத்துவர் ரவீந்திரநாத் அவர்களே, என் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தொழில்நுட்ப அறிவுரைஞர், தமிழ் அறிவியலின் அடையாளமாக இருக்கிற நமது ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய உதவியாளராக இருந்து என் அன்பிற்கினிய பொன்ராஜ் அவர்களே, கல்வி உரிமைக்காக அயராத களத்திலே நின்று போராடுகிற என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஐயா கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே, என் அன்பிற்கினிய தங்கை மருத்துவர் இளவஞ்சி அவர்களே, என் பாசத்திற்குரிய இளவல் மருத்துவர் மதிவாணன் அவர்களே, மதிப்பிற்குரிய சமூக செயற்பாட்டாளர் கஸ்தூரி அவர்களே, இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் புரட்சியாளர் கண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அப்படி இழந்துவிட்ட உரிமையை போராடி பெறுவதற்காக தான் பார்த்து வந்த ஆசிரிய பணியை தூக்கி தூர வீசிய என் அன்பிற்கினிய தங்கை சமூக போராளி சபரிமாணவர்களே,
இந்த கருத்தரங்கை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற மருத்துவ பாசரனுடைய செயல் வீரர்கள், என் அன்புக்கினிய தம்பி மருத்துவர் ரமேஷ் அவர்களே, மருத்துவர் வந்தியத்தேவன் அவர்களே, மருத்துவர் கலஞ்சியம் சிவகுமார் அவர்களே, என் அன்பு தம்பி அரவிந்தன் அவர்களே, உணர்வு எழுச்சியோடு இந்த கருத்தரங்கில் பங்கேற்றிருக்கிற, எப்போதும் என் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகளை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கடைசி மனிதனையும் காப்பாற்றாத கல்வி கரையால் புற்றுக்கு சமம் என்கிறார். சுதந்திரத்தின் கதவை திறப்பதற்கான சாவி கல்வி மட்டுமே என்கிறார் ஜார்ஜ் வாஷிங்டன். கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை, அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவு கட்ட மடமை. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை என்கிற லட்சிய முழக்கத்தை முன்வைத்தான் புரட்சியாளர் செய்வேர் அவர்கள். என் கல்வி என் மக்களுக்கானது என்று சொன்னார். அதேதான் நாம் தமிழர் கட்சியினுடைய மருத்துவ பாசறை தத்துவ முழக்கங்களாக முன்வைத்து பணியாற்றி வருகிறது. மருத்துவர்களை ஒரு கடவுள்களாக, ஒரு மீட்பர்களாக, தெய்வங்களாக பார்க்கிற வழக்கம் இன்று வரை எமது மண்ணில் இருக்கிறது. அப்படிப்பட்ட மருத்துவம் எளிய மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதால், எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமாக கிடைக்க வேண்டும் என்பதால் நமது கனவு. நாட்டின் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை. உடனே தனியார் மருத்துவமனையில் அவரை சேர்த்து விட்டார். எங்கிருந்து எங்கிருந்தோ மருத்துவர்கள் வந்து இவருக்கு வைத்தியம் பார்த்தார்கள். ஆனால் பலன் இல்லை. எங்கள் மருத்துவர்கள் பார்த்திருந்தால் பிழைத்திருப்பார். நம்முடைய கனவு இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு கிடைக்கிற மருத்துவ வசதி கடைகோடி மனிதருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கனவு. அப்படிப்பட்ட வாய்ப்பு இந்த நாட்டில் இருக்கிறதா? நீட்டு தேர்வின் மூலம் மருத்துவ கல்வியின் தரம் உயருமா? இதான் கேள்வி. அவங்க சொல்றாங்க உயரும். நீட்டுங்கிறது ஒரு வடிகட்டுதல். மருத்துவரான கனவோடு லட்சம் பேர் நின்னா அதுல 10,000 இடம் தான் இருக்கு. லட்சம் பேருக்கு இடம் இல்லை. வெங்கடா செய்யறதுன்னா ஒரு போட்டி தேர்வு வச்சுட்டு ஒரு வடிகட்டி. ஒரு தேர்வின் மூலமாக மருத்துவத்தின் தரத்தை உயர்த்தி விடலாம் என்பதை எந்த மடையனும் இருக்க மாட்டான். உங்களுக்கு நல்லா விளங்குற மாதிரி சொல்லணும்னா, ஒரு தேநீர் போடுறோம், உங்களுக்கு புரியுற மொழியில டீ, டீ போடுறோம். நீட்டுங்கிறது ஒரு வடிகட்டி, ஒரு ஃபில்டர். இந்த டீ சர்க்கரையில் தராத தேன், அந்த தேநீர் அந்த துகள் இருக்குல்ல, இது இருக்குல்ல தேன், அந்த தேயிலை, அது தராத தரத்தை, அது தராத சுவையை அந்த தேநீரை வடிகட்டில் வடிகட்டி தரும் என்று எந்த மறையும் நம்புவான் என்பதை அறிவாளர்கள் புரிந்து கொள்ளும். நம்ம எழுப்புற கேள்வி ரொம்ப ஒரு ராமநாதபுரத்து ஒரு காட்டா, பனங்காட்டிலையும் கருவக்காட்டிலையும் சுத்திக்கிட்டு பள்ளிக்கூடம் போகாம ஒரு பண்பாடற்று வாழ்கிற ஒரு பாமரன் கேட்கிற கேள்வி. இந்த நீட்டு தேர்வை எழுதி வந்த மாணவர்களுக்கு பாட யார் நடத்துவார்? எந்த பேராசிரியர் நடத்துவாரு? நீட்டு தெரிந்து எழுதி வந்த பேராசிரியர் நடத்துவாரா, இல்ல ஏற்கனவே இருக்கிற பேராசிரியர் நடத்துவாரா? அதே பாடமுறை, அதே பேராசிரியர், அதே தரம் தரதா?
பதில் கிடையாது. அப்ப நீட்டு தேர்வு எழுதாத மருத்துவம் தரமில்லை என்றால் ஒரே நாளில் பணம் செல்லாது என்றார் இந்த பிரதமர் மோடி. ஒரே நாளில் ஜிஎஸ்டி வரி இத வரி என்று அறிவித்த பெரும்பெரும் தலைவர்கள் அறிஞர்கள் ஒரே நாளில் இதுவரை படிச்சிருக்கின்ற இந்த டாக்டர் எல்லாம் அவெல்லாம் செலவணி ஆகாது செல்லாதுப்பா. நீங்க எல்லாம் இனிமே ஊசி போடாத மருந்து மாத்திரை கொடுக்காது இல்லை தரமற்ற வேண்டும். அதுல குறிப்பா அம்மா தமிழிசையா என்ன கிருஷ்ணசாமியாவது வச்சிருக்கலாம்ல. நீங்க எல்லாம் தரம் இல்லாத டாக்டர்ஸ் அப்பா தொட்டதாக நோயாளிய சொல்லாமல்ல. விடுதலை பெற்ற 70 ஆண்டுகளில் ஒரு தரமான மருத்துவரை கூட தர முடியல உருவாக்க முடியல. அதுக்கு பிரதமர் என்ன பேசுறார் இந்தியா மேல கையத்துக்குனா வளர்ச்சின்னு பாக்குறான் கீழே தயக்குதான் ஏதோ பாக்குறான் மேலும் மேலும் பார்த்து கழுத்து சுலுக்கி செத்து போயிட்டான் பல இந்தியன். அவர் ஒவ்வொரு வாரமும் ஒரு புது புது இந்தியா பெத்து போட்டு வேற நாட்டு போயிடுறாரு. இது அனாத இந்தியாவாக விடுதலை பெற்ற 70 ஆண்டுகால இந்தியா மின்சாரமே போய் சேராத பல ஆயிரக்கணக்கான கிராமங்கள். யார் பேசுறா நாட்டின் முதன்மை அமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர் கேட்கிறோம் மின்சாரமே போய் சேராத கிராமத்தில் அந்த மக்கள் எப்படி மின்னணு பரிமாற்றத்திற்கு வருவான் அந்த மண் அந்த மண்ணில் இருந்து அந்த மக்களில் இருந்து எப்படி வருவான் நீட்டு தேர்வுக்கு தயாராகி வருவான். பதில் நாம எல்லாத்தையும் பாருங்க பேரறிஞர்கள் எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. ஐயா ரவீந்திரநாத் அவர்கள் என்னுடைய அன்பு சகோதரன் பொன்ராஜ் அவர்கள் ஐயா பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் எல்லாத்தையும் பேசிட்டாங்க. இனி நான் பேசுறது ஒண்ணுதான் இருக்கு. என் சகோதரன் பொன்ராஜ் சொன்னது மாதிரி இவங்களை இப்படியே விட்டா சரியா வராது. காவிரி நீருக்கு ஒரு தம்பி செத்தா, இனப்படுகொலை தடுக்க ஒரு தம்பி செத்தா, அப்புறம் அண்ணங்களை காப்பாத்த ஒரு தங்கச்சி செத்தா, இப்ப எல்லா பிள்ளைகளும் படிக்கணுமேனு ஒரு தங்கச்சி செத்துருக்கா. தமிழர்கள் கொடுக்க முடியாத அளவுக்கு உயிரை கொடுத்துட்டான். இனி பெறுவதற்கு உரிமைதான் இருக்கு. நமக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன இருக்குது இப்ப எதுக்கு இதை நம்ம வேணாங்கிறோம் இந்த நீட்டு தேர்வு. சரி நீட்டு தேர்வு இப்ப வச்சாச்சு. இதுல என்ன பண்ணுவோம்னா ஏற்கனவே நான் ஐயெல்லாம் இதுக்காக போராடணும். ரவீந்திரநாத் ஐயாலாம் கல்லூரி என்னது காசு என்னது ஒரு மாணவனுக்கு 11 லட்சம் செலவு பண்றோம். யார் காசு எங்க ஆத்தால பெங்காசு. இதுல வெம்பாடுபட்டு வெயில்ல வேனல்ல காஞ்சு கண்ணு முடி பிதுங்க கண்ணத்தத தொங்க உடம்பெல்லாம் வேர்வையா உப்பு பூக்க காலில் வெடிப்பு வெடிக்க உழைக்கிறான்ல அவனுடைய காசு. அனிதா பத்தே எங்க அப்பன் சண்முகா என்ன பண்றாரு மூட்டை தூக்குறாருல கையெல்லாம் காப்பு காய்ச்சிருக்கு இடுப்பு எலும்பு எனக்கு தேஞ்சிருச்சுங்கிறாரு மூட்டை தூக்கி தூக்கி என் கையை பிடிச்சுக்கிட்டு. அவர் மூட்டை தூக்கி கொடுக்குற அந்த கூலி காசு இருக்குல்ல அதுலதான் நான் 11 லட்சம் இந்த மருத்துவர் படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு செலவு பண்றேன். இவர் படிச்சுட்டு என்னுடைய அரசு மருத்துவமனையில என்னுடைய பணி செய்து என்னுடைய மக்களுக்கு என் தாத்தா என் பாட்டி என் தாப்பா பெரியப்பா சின்னம்மா பெரிய என் தாத்தா பத்திக்கு வைத்தியம் பார்க்க மாட்டார். இவர் என்ன செய்வார் படிச்சுட்டு வந்து நேர எவன் அதிக சம்பளம் கொடுக்குறானோ அந்த தனியார் மருத்துவமனைக்கு போவார் அல்லது ஆஸ்திரேலியா அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி என்று வெளிநாட்டுக்கு போயிருக்கு. ஏன் மருத்துவமனை வெறிச்சு கிடக்கும் அங்க வைத்தியம் இருக்க மாட்டான். இதான் இங்க இருக்கிற பேராபத்து. அப்படியே இங்க பேசுகிறவர்கள் நம்ம எல்லாம் குறிப்பிட்டது போல நீங்க நல்லா விளங்கணும் மருத்துவம் நோய் குணமாவது என்பது வெறும் மாத்திரையில் இல்லை. இதயத்திலிருந்து வராத சொற்கள் இதயத்திலிருந்து வராத சொற்களால் இன்னொரு இதயத்தை கவர முடியாது. அப்படி பேசுவவனால் எந்த ஆன்மாக்களையும் இணைக்க முடியாதுங்கிறாங்க கத்தை. அப்படி இதயத்திலிருந்து வருகிற அன்பு கலந்த பாசம் கலந்த கருணையில் கரைந்த இனிய வார்த்தைகளால் தான்
பாதி நோய்கள் இங்க சரியாகுது. இத நல்லா கவனிச்சுக்கணும். எங்க ஊர்ல ஒன்னும் எம்பிபிஎஸ் படிச்ச மருத்துவர்கள் சாதாரண தலைவலி காய்ச்சல்னா என்ன தலைவலி ஒன்னும் இல்லை, ஒன்னும் இல்லை சரியாயிரும். உங்களுக்கு என்ன செய்ய போகுது? ஒன்னும் இல்லை. இந்த பாருங்க, இந்த மாத்திரை இந்த பொடியை இது பண்ணிட்டு அப்படியே தேனில் உழைச்சி சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு வேலை அப்படியே வேது பிடிங்க, வேப்பங்களை போட்டு செங்கல்ல உள்ள போட்டு அப்படியே போர் வீட்டை மூடி அவன் சொல்றது இருக்குல்ல, அதுலேயே பாதி நோய் குணமாயிரும். ஆனா இங்க என்னன்னா முக்கியம் உன் கூட வந்திருக்கிறது யாரு? முக்கியமான புதுச்சேரியில எங்க அண்ணன் மகன், அவனுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஜிப்மர்ல போய் சேர்த்து விட்டாங்க என் தம்பிங்க கட்சிக்கார பிள்ளைய. அவன் என்ன செய்யுதுன்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றான், அந்த டாக்டர் ஒன்றும் புரியல. அவன் வந்து அரை மணி நேரம் அதை அதை விவாதிச்சு செத்து போயிட்டான். ஏன் மொழி புரியல? அதைதான் நமக்கு கஸ்தூரி கூட சொன்னாங்க, நான் என்ன எங்க அப்பா தாங்க காய்ச்சல் அது போய் இப்படி உட்காந்துருக்கேன் பலோ. அவன் ஏதாவது சொல்லுவான், எனக்கு தெரியல ஏதோ ஒன்று சொல்றான்னு வச்சுக்கிருங்க. அவன் வந்து அது வந்து காய்ச்சல் காய்ச்சலுப்பா புது புதுன்னு வருதுப்பா. அவன் ஒரு மாத்திரை கொடுப்பான், அவன் வயிற்று வலியை கொடுப்பான், கிளவி செத்து போயிடுவான். எது என்னடா நல்லா தான் இருந்துச்சு, கிளவி ஆஸ்பத்திரிக்கு போய் செத்து போச்சுன்ட்டு. நான் தம்பிங்கிற படத்தில் ஒரு காட்சி இருந்தேன், தற்கொலை செய்வதற்காக விஷம் குடித்தான், பிழைத்து கொண்டான், விஷத்தில் கலப்படம். இன்னும் முடியலையே மருத்துவமனையில் சேர்த்தார்கள், செத்து போனான், காரணம் மருந்தில் கலப்படம். இங்க கொன்னுடாப்பா கொன்னுடுவான். நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க. நீங்க இது வல்லாதிக்கங்களின் விளையாட்டு. இங்க பேசுற எல்லாம் எங்க சகோதர பொன்ராஜ் எல்லாம் சொன்னார், அவனுக்கு வேற கணக்கு இருக்கு. இவன் தலையிலன்னு தண்ணி குடிச்சாலும் இதை நிறுத்த முடியாது. ஏன்னா இவன் வேலை செய்ய வேலை வாங்குறது வேற ஒரு ஆள் இருக்கான், எஸ்பாஸ் சரியான பிக் பாஸ் அவன் தான். அவன் டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக அமைப்பு, அவன் பார்வையில இங்க பேசிருக்கிற எல்லாரும் என்ன சொல்றாங்க, கல்வி ஒரு சேவை, மருத்துவம் ஒரு சேவை, குடிநீரை விநியோகம் செய்வது மக்களுக்கு தரமாக சமமாக விநியோகம் செய்வது ஒரு சேவை, இது அரசின் பணி, சரிதான். ஆனா அவன் அப்படி பாக்கல, கல்வி மருத்துவமனை நடத்துறது வேலை இல்லை, அரசின் வேலை தொழில் செய்வதான். கல்வி மருத்துவம் குடிநீர் விநியோகம் எல்லாம் சாலை அமைப்பது போக்குவரத்து நடத்துவது இதெல்லாம் சேவை அல்ல, அது தொழில். ஆரை செய்வது அரசின் வேலை என்றான். இது நன்கு விளங்கணும். நீ இதை பேசுறனா இது பெரிய அரசியல் அப்பா. நீ நினைக்கிறேப்பா உனக்கிட்ட இருக்கிற தச்சார்ல அவன் தகர்த்துக்கிட்டே வாராப்பா, ஒவ்வொன்னா தகர்க்கிறான்ப்பா. நீ ஒரு வேளாண்மை வச்சிருந்தப்பா, மாடு ஒரு தச்சார்வல மாடு ஒரு பெரிய பங்கு வைக்குது. இப்ப இந்த மாட்டை காலி பண்றதுக்கு ஜல்லிக்கட்டு தடைனான், நீ கொம்பு வச்சு குத்திட்ட, திருப்பி என்னவன்னா கறிக்கு தடைன்றான். மாடு கறிக்காக வாங்கவும் மிக்கவும் கூடாதுன்றான். மாட்டை கறிக்காக வாங்குறதுன்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? இந்த மாடு கறிக்காக கொண்டு வரப்பட்டது எப்படி முதுகுல எழுதி கொண்டு வருவியா? எப்படி கொண்டு வருவா? இது கறிக்குங்கோ அப்படி கொண்டு வருவியா? முடிச்சுட்டான். ஒவ்வொன்னா முடிப்பான். நீ ஒருவேளை சுதாரிச்சுக்கிட்டு நானே என் நிலத்துல இயற்கையாக ரசாயன உரங்கள் இல்லாத நான் இயற்கை வேளாண்மை செய்து நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ வந்தா கூட விதை உங்ககிட்ட இல்ல. நீ நல்லா கவனிச்சுக்க, 2003 மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர் ராத்தேலால் ரிச்சாரியான்ட்டு 22,972 நெல் வகைகளை பாரம்பரிய நெல் வகைகளை பாதுகாத்து வச்சிருந்தான். ஒரே நொழியில சின்சாண்ட நிறுவனத்திட்ட இந்த மொத்த நிர்வாகிகளையும் எடுத்து கொடுத்துட்டான். அன்னைக்கு இந்தியாவிலேயே அழுது யார் தெரியுமா? அந்த ராத்தேலால் ரிச்சாரியாவும் நமது பெரிய தகப்பன் நம்ம ஆழ்வார் தான். அதை அவனுக்கு காலையில்
நீ தக்காளி விளைய வச்சு நீயே சாப்பிட்றியா, விளை வச்சிருக்கியா? கத்தரிக்காய் விளைய வச்சு நீ சாப்பிட்றியா? வாய்ப்பு ஒன்னு ஒன்னையா அவன் தருவான், மருத்துவர அவன் தருவான், மருந்தா அவன் தருவான். நீ நோயா இருக்கிற உரிமைதான் அவனுக்கு இருக்கு, நோயும் அவன் தருவான், அதுக்கு மருந்தும் அவன் தருவான். இது காரணம் என்னன்னா, நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை, சந்தை பொருளாதாரத்தை, வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டில் மக்களும் ஒரு பண்டம் தான். அதை கவனிச்சுக்கணும். நம்ம நாடே தான் பேரழிப்பு செய்த ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே சந்தை. அதான் உண்மை, கடைசியா சொல்லுதுல்ல, அதான் உண்மை. சந்தையில கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு. நமக்கு என்ன சொல்ல வராங்க, தனியார் முதலாளிகள் மருத்துவ கல்வியின் மூலமாக பெரும் கொள்ளையாக ஈட்டுகிறார்கள், தெரியுதுல்ல? அப்ப என்ன செய், என்ன செய்? தனியார் முதலாளிகளுக்கு மருத்துவ கல்லூரி நடத்த அனுமதி இல்லை. அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் அரசு கல்லூரியாக மாற்றப்படும். சொல்லு, நாங்க என்ன பண்ணுவோம், படத்தை வச்சு கிடாவெட்டி பொங்க வச்சு கும்பிடுவோம் அப்படி சொல்லிவிட்டு சொல்ல முடியும். திரும்ப திரும்ப நான் உனக்கு ஒண்ணு சொல்லித்தரேன், நீங்க கவனிச்சுக்கிறேன். வர்த்தக பொருளாதாரத்தை, சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் தலைவர் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்க்கிறதாக இருக்க முடியுமே ஒழிய, தலைவனாக இருந்து ஒருவரும் தன்னாட்டு மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. இதை எங்க நாடு நீ கேட்டு பாரு, நீ இன்னும் என்ன ஆழமாய் வச்சு பாரு, முடியவே முடியாது. அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இப்ப இங்க இருக்கிற பொன்ராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி, இது 23 புலிகேசியை விட கேவலமான ஒரு கூட்டம் இந்த ஆண்டுகிட்டு இருக்குது. அன்னைக்கு அம்மாவும் 48 திருடர்கள் இருந்தாங்க, இன்னைக்கு அம்மா இல்ல 48 திருடர்கள் தான் இருக்காங்க. ஏ திருடன் கையிலே சாகி போயிருச்சு, நாட்டை காப்பாற்ற முடியல. ஐயா வராரு முதலமைச்சரு, வானூர் நிலையத்திலிருந்து இறங்கி இந்த ஊடகவியலாளர்கள் போய் நிற்கிறாங்க. ஐயா நீட்டு தேர்வில் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நிறைவேற்றுவதாக நாங்கள் இருக்கிறோம். இந்த டாஸ்மார்க்ல ஒரு 3000 கடையை மூட சொல்லிச்சு, அதுல என்னவாக இருக்கிறீர்கள்? அதுல ஒண்ணு இல்ல, தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற கடைகளை மூட சொல்லுது. ஒரு அரசு இதுக்கு மனுஷராய் மாறும் போதுங்க, குடிக்கிறதுல மனுஷராய் போது, பிள்ளைங்க படிக்கிறதுல ஆகிடுது. இங்க போயிட்டு என்ன பண்ணுது, பாதம் எப்படி இருக்குன்னா கதை அப்படி இருக்குல்ல, கடையை மாத்தலாம், கடையை மூடலாம், கதவை எப்படி திருப்பிட்டு கதை விட்டு முடியும். ஒரு மாங்கர் அப்படின்னு ஒரு படத்துல டோன்ட் க்ளோஸ் த பேக் டோர் மாதிரி ஒரு பாட்டு போடுவாங்கல்ல, அங்க சந்திரபாபு நாயுடு 2500 தடுப்பு கட்டுறதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இவன் 3500 டாஸ்மாக தரக்க வேலை செஞ்சுட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ணுவீங்க, ஒன்னும் செய்ய முடியாது. இப்ப நம்ம இருக்கிறான், நீட் வந்துருச்சு, 25 மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி, 25 அரசு மருத்துவக் கல்லூரியும் போட்டு போட்டு போயிடும். நீட்டு ஒரே போட்டு, நீ நீட்டை மூட, நான் மூட்டை திறக்கிறேன், அவ்வளவுதான். ஏன் கல்லூரி, ஏன் காசு, ஏன் பிள்ளைய படிக்க இடம், நான் பண்ணி கூட எனக்கு இருக்கா, மூடா மூடிட்டு இந்தியாவிலே அதிகமா மருத்துவ கல்லூரி வச்சிருக்கிற மாநிலம் எம் மாநிலம். அவன் பிள்ளை வந்து என் மாநிலத்தை படிக்கும் போது அவனுக்கு என்ன வேணாம் போது எப்படி இருக்கு, பிரச்சனை தான். இப்ப நாம என்ன, நமக்கு இருக்கிற ஒரே வழி என்ன, மத்திய மருத்துவ குழுமம் என் மருத்துவர்களே அங்கே இருக்க வேண்டாம் பிளீஸ், பிளீஸ் விட்டுருப்பா விட்டு, என் காசு, என் கல்லூரி, என் பிள்ளை படிச்சுட்டு வருவேன், என் ஆத்தாளம் படுக்க நோய், அவன் வைத்தியம் பார்த்தா போ, அவன் பீகாருக்கு போவானா, அவன் டெல்லிக்கு போவானா, அவன் ஆந்திராவுக்கு போவான், வேணாம். ஒரு பந்தயம், என் பங்கு என் கல்லூரியில படிச்சு என் மருத்துவர் வேலை செய்யறான் பாரு, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் என் மருத்துவத்தை மருத்துவமாக வரப்பேன் முடிஞ்சு வரலாறு.
பண்ணா நம்ம பொன்ராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி உலகத்துல நமக்கு இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்தோட நமக்கு போட்டி கிடையாது. உலக வரலாறு கேள்வியோட மோதம் நீ நினைச்சுக்கிறேன். நீ இந்த விவசாயத்தை நீயே பார்க்க போறியா? அரசு பக்கம் போதா நம்மள கேட்கிறேன். ஏ வீட்டுல விவசாயம் பண்ண நாட்டுல பண்ண போறோம். காரை ஏற்றுமதி செய்து என் நாடு, சோலை ஏற்றுமதி செய்து, வெங்காயத்தை எகிப்து, பாறை நாடு ஈஜிப்துல இருந்து இறக்குமதி செய்து வெங்காயத்தை. இவன் வளம் குறைக்கிற ஒரு நிலம் அளப்பரிய முடியல ஆற்றல் ஒரு வெங்காயத்தை வைக்க முடியல. பக்கத்து நாட்டுல பருப்பு ஏற்றுமதி செய்யற ஆனா காரணம் ஒன்றுக்கு 50 லட்சத்தை ஏற்றுமதி செய்யும். ஒரு தண்ணீர் காரின் உற்பத்திக்கு 4 லட்சம் லிட்டர் தண்ணீர் மழை நீர் கண்ணுக்கு தெரியாம இந்த 4 லட்சம் லிட்டர் 5000 கிராமங்களுக்கான குடிநீர் தேவை. 5000 கிராமங்கள். அப்ப 50 லட்சம் ஒரு கார் 3 டன் 4 டன் இடையில காரெல்லாம் தயாரிக்கப்படுகிறது. அதை நீங்க கவனிக்கணும். வளர்ச்சி 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 இது அலைபேசியா? இது காரா? கார் இல்லை என்று எந்த நாட்டில ஐயா புரட்சி வந்திருக்கு? ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்ததே. இங்க இருக்கிற அடிப்படையை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். தான் இதையெல்லாம் சரி பண்ணணும், மாத்தணும். அதுக்கு இருக்கிற வழி அதான். இங்க கூட்டாட்சி மாநில தன்னாட்சிக்கு மாநாடுகளுக்கு பயன் இல்லை. நம்மளுடைய தத்துவம் தான் அதை வந்து தங்கச்சி அனிதாவுடைய மரணத்தப்ப நான் உட்கார்ந்து இருக்கும்போது என் சகோதரன் பேசும்போது பல ஆண்டுகளாக நான் பேசி வந்ததை அவர் பிரதிபலிச்சு பேசினாரு. அப்பதான் நம்மளான்ட்டு பொன்ராஜ் பிரமாணம் பேசுறாரான்ட்டு அவர் சொல்றதும் சரி. நாம அதான் பேச்சு வர்றோம். தமிழ்நாட்டை நாங்க கேரளாவா அவரு, ஆந்திராவா அவரு, அந்தந்த மண்ணின் மக்கள் அந்த மண்ணை ஆளணும். எனக்கு தந்தை இது என் மலை, இது என் மரம், இது என் ஆறு, இது என் செடி, இது என் கொடி, அது எனக்கு தானே தெரியும். அப்ப இந்தியாவை யாராவது கூடி பேசி ஆளுவோம். ஒரே ஒரு நிர்பந்தம் தான், எப்ப இறையாண்மையும் ஒருமைப்பாடுதான். இவர் 1948 அண்ணல் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை வகுக்கிற அமர்வுல என்ன சொல்றாரு? இது இருந்ததில்லை, இதுவரை இது இருந்ததில்லை, நாம் இப்போது உருவாக்குகிறோம். அப்ப அதுல என்ன கவனிக்கணும்? இந்த நாடு ஒருமைப்பாடும் இறையாண்மையும் கொண்ட நாடாக இருக்க வேண்டுமானா அந்தந்த மொழி வழி தேசிய நாடுகளுக்கு அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது. அது ரொம்ப முதன்மையானது, அது ரொம்ப முதன்மையானது. இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்? இவர் நான் இல்லாம இவர் இவர் வாழ முடியாது, ஆள முடியாது. அவர் இல்லாம நான் வாழ முடியாது, ஆள முடியாது. இந்த நிலையை உருவாக்கினால்தான் இந்தியா வளரும், ஒற்றுமையாக இறையாண்மை கொண்ட நாடாக வாழும். நீ சொல்ற இல்லை வளர்ச்சின்னு ஒண்ணு என்ன வந்துடும்ல, ஸ்மார்ட் சிட்டி. ஆமா, ஸ்மார்ட் வில்லேஜ் வர. இங்க புல்லட் ட்ரெயின் ஓடும், நாம் பிறந்த ஊர்ல சைக்கிளே ஓட. எங்க ஊர்ல என்ன தெரியுமா பழம் பண்ணி சொல்லுவோம்? வெயில் காலத்துல சைக்கிள் எங்கெல்லாம் சுமக்கும், மழை காலத்துல நாங்க அதை தூக்கிட்டு சுமப்போம். எங்க ஊர்ல இருக்கிற நிலைமை. இவன் சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சியை பத்தி கவலையே படுறதில்லை. நீங்க எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறீங்க. இந்தியாவின் இதயம் கிராமங்கள் இருக்குதுங்கிறத அண்ணல் காந்தியடிகள். எங்க இருக்கு கிராமம்? வரிச்சுடிப்பு கிடக்கு. 5 வயசு பையன், 65 வயசு கிழவன், ரெண்டு பேரும் தான் கிராமத்தில் இருக்கான். மத்தவங்க கிளம்பிட்டான். எங்க வந்துட்டான்? நகர்ப்புறத்துல. ஏன்? தரமான கல்வி, தரமான மருத்துவம், வேலை வாய்ப்பு நகர்ப்புறங்களில் தான் இருக்கிறது என்று மக்கள் கிராமங்களை காலி பண்ணிட்டு நகரத்துல வந்து குவியிறான். அதனால நகரம் என்ன செய்யுது? பிதுங்கி வலி. ஒரு அவசர உறுதியில உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தனை உரிய நேரத்துல மருத்துவமனையில் சேர்க்க முடியும். அங்கல அங்கலமா நத்தையை விட மிக மெதுவாக நகர்த்துறான். அதுவும் மழை வந்துச்சுனா முடிச்சு. அப்ப என்ன பண்ணணும்? இதை பிரிக்கணும். நகரத்தில் நகர்ப்புறங்களில் என்னென்ன கிடைக்கிறதோ அதையெல்லாம் சிற்றூர்களுக்கு நகர்த்தணும். இதே தரம் ஒண்ணும் இல்லை. எனக்கு 1.5 கிலோமீட்டர்ல மருத்துவமனை, எங்க அம்மா அப்பாவுக்கு 60 கிலோமீட்டர்ல மருத்துவமனை. எனக்கு 1.5 கிலோமீட்டர் கல்லூரி, நாங்க எனக்கு 20-30 கிலோமீட்டருக்கு அங்க கல்லூரி. அப்ப ஒரு அடிப்படை தேவைக்கு அல்லாடுகிற மக்களாக இருக்கும்போது அவன் குவியிறான். நகரங்கள் பிதுங்கி வழியுது. இதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. அதனால நிலம் நிலத்தின் விலகூறுது, மின்சாரத்தின் தேவை அதிக கிடைக்க மாட்டேங்குது, குடிநீரின் தேவை பிரச்சனையா இருக்குது, போக்குவரத்து நெரிசலாகுது, எல்லாமே
வீட்டு வாடகை ஏறி போயிருது, இதெல்லாம் இருக்கு. இதுதான் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கொண்டு வந்த புறா திட்டம். இங்க என்ன இருக்கோ அதை பரவலாம். அப்படிப்பட்ட வளர்ச்சி, சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்காம ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை சம விகிதத்தில் வளர்த்தெடுக்க முடியாது. இவங்க சொல்ற வளர்ச்சி என்னன்னா, ஒரு ஒரு வலிமையான ஒரு உறுதி கொண்ட ஒரு இளைஞன்னா உடலில் அத்தனை உறுப்புகளும் வலிமை பெற்றிருக்கணும், சமமாக வளரணும். அது இல்ல இடுப்புக்கு கீழே சூண்டிக்கிட்டே போயிடும், தோல் பட்டம் மட்டும் அப்படியே வீங்கிக்கிட்டே வரும். இதுக்கு பேர் என்ன? டெவலப். இது டெவலப் ராஜா, இது கட்டி, இது நோய், இது வீக்கம். அதுதான் பிரச்சனை. அது ஐயா மோடி திட்டத்தில் ஸ்மார்ட் சிட்டி, டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா. ஏன் மேடினா இருக்கிறது இல்லை? இருக்காது. மேக் இன் இந்தியா எல்லாத்திலும் இந்தியா இருக்கும், அவர் இந்தியாவில் இருக்க மாட்டார். அவர் போய்வர், அவர் போய்வர். இப்ப ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிச்சிட்டாருன்னு வச்சுக்க, ஏடா ஒரே போராட்டமா இருக்கப்பா, ஆளாளுக்கு போராடுறாங்க. அமித்ஷா அப்படியா? வண்டி எடுப்பா, பெட்ரோல் போட்டிருக்கியா? பறந்துவர் எங்க போயிட்டார்? இஸ்ரேல். அப்புறமா ஒரு வாரம் கழிச்சு ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டாங்க. ஐயோ தாங்க முடியாத கொடுமை. இங்க கச்சேரியில சாந்திராணி பையன் ரெண்டு பேர் மூணு பேர் அந்த மாதிரி ஒரு கூட்டம். அன்பு சகோதரிகள், இப்ப அன்பு சகோதரர்கள், காலையில பார்த்தா 18 பேர் அவங்க தகுதி நீக்காச்சு. செல்லாது செல்லாது, என்ன நடக்குது நாட்டுல? ஏன்னா அவங்க அத்தனை பேர் கூறுதுள்ள கூத்தடிக்கும் போது செல்லாதுன்னு அறிவிக்கல. அங்க புதுச்சேரி போய் சொகுசு மாளிகை இருப்பாங்களா தூங்குறாங்க, அப்ப செல்லாதுன்னு அறிவிக்கல. ஒரு நம்ம ஒரு ஒரு கேடு கட்ட கூட்டமா உட்கார்ந்துட்டு நம்ம போராடிட்டு இருக்கோம் பாருங்க. இவ்வளவு பெரிய மேதைகள் இருந்து ஒன்னும் செய்ய முடியல. இதை விட பெரிய மேதைகள் இருக்காங்க, தினம் பேசாங்க, ஒன்னும் செய்ய முடியல. எடப்பாடிக்கிட்டு இருக்க அதிகாரம் இப்ப என்ன தெரியுமில்ல ஐயா? இறை என்ப ஒரு கதை எழுதியிருக்கிறது. ஒரு கால் பந்துட்டா பந்தாட்ட பயிற்சியாளர் வர்றான், மாணவர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. வரும்போது அவர் வெறுங்கையோட வர்ற, என்னங்க நீங்க பந்து இல்லாம இப்படி வர்றீங்க, எப்படி பயிற்சி எடுக்கிறது அப்படின்னு? பந்து எடுக்காம வந்துட்டீங்க அப்படின்னு? வேணும் தான் எடுக்காம வந்தேன். அப்புறம் எப்படி பயிற்சி எடுக்கிறது? எடுக்கலாம். கால் பந்து எத்தனை பேர் ஆடுறோம்? கடலுக்குள்ள எத்தனை பேர் நிற்பா? 22 பேர். சரி, யாரு எத்தனை பந்து வச்சு விளையாடுறோம்? ஒரே பந்து தான். அந்த பந்து யாராவது ஒருத்தங்கால தானே இருக்கும்? இருக்கும். கால் எதிரால பந்து இருக்குதோ அவனை விட்டுட்டு பந்து இல்லாத 21 பேர் என்ன முடிவெடுக்கிறானோ அதெல்லாம் வெற்றியை தீர்மானிக்குதுங்கிறான். இது நல்லா நுட்பமா கணிச்சுக்கணும். காலில் பந்து இருக்கிறவன்ல வெற்றியை தீர்மானிக்கிறவன், பந்து இல்லாத நிக்கிறான்ல கடலுக்குள்ள 21 பேர் அவன் தான் வெற்றியை தீர்மானிக்கிறான். இப்ப அதிகாரம் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கிட்ட பந்து இருக்கு, அவர் எல்லாம் வெற்றியை தீர்மானிக்க போறது? பந்து இல்லாம நிக்கிற நாம தான் தீர்மானிக்கணும் வெற்றியை. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இந்த நாடு உலகத்தின் மிகப்பெரிய நாடாக வரணும்னா ஐயா அப்துல் கலாம் கண்ட கனவை நீங்க நிறைவேற்றணும்னா ஒன்றுதான் இருக்கு, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி. அதுக்கு என்ன வழி? என்னிலும் நாங்க ஆளும், ஆந்திரா அவராளட்டும், கர்நாடகா அவராளட்டும், பீகார் அவராளட்டும், இந்தியா எல்லாரும் கூடி பேசுவோம். அதுக்கு வழி ஒற்றை கட்சி ஆட்சி முறை. இந்த நாட்டை ஒழிக்கணும். காங்கிரஸே ஆளுது, பார்வை ஜனதாவே ஆளுது, இதை ஒழிக்கிறோம். சோனியா காந்தியா அந்த அம்மாவின் சுட்டு விரல் அசைக்கும் மொத்த அதிகாரமும் குவிவது. ஐயா நரேந்திர மோடியா அவருக்கே எல்லா அதிகாரமும், இதை ஒழிக்கிறோம். அப்படி உருவாக்கிட்டா தானா மத்தியில கூட்டாட்சி வந்துடும், தானாகவே மாநிலங்களில் தன்னாட்சி மலர்ந்துடும், நாடு ஒற்றுமையாகும். நல்ல நுட்பமாக வரைவு அடிப்படை மாற்றம் சொல்றது காரணம் இதுதான். என்ன வரை கொண்டு வரணும்? சுழற்சி முறையில் பிரதமர் பதவி. பீகார் ஒருத்தர கொடுத்துட்டா, ஒரு 5 ஆண்டு ஆண்டான் அடுத்த மாநில ராஜஸ்தான் கூடும். இப்ப நமக்கு என்ன? ஆந்திரா ஆண்டுச்சு நரசிம்மராவு, கர்நாடகா ஆண்டுச்சு தேவகவுடா, கேரளாவில் மலையாளி நாங்க கிடக்கிறோம்டா, என் பங்காளியா அவனுக்கு 5 ஆண்டு கூடுறான், அவன் கூடான், அப்புறம் எனக்கு கொடுக்கற கூடான், ஏ யாரும் ஆடல அவனுக்கு கொடுக்க கூடா. சுழற்சி முறையில் 31 மாநிலம் கொடுத்துருக்கோ,
பிரச்சனை இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் நாங்க இல்ல, என் பிள்ளை இல்ல, என் பேர் இல்ல, பேருக்கு பேர் இந்த நாட்டு பிரதமர்களாகட்டும். அந்த வாய்ப்பு வரும்போதுதான் இந்த நாட்டில் தூய ஜனநாயகம் வருது. இல்ல ஏதோ இந்திய தாய்மொழியாக கொண்டு வந்து போயிடும். இப்ப கஸ்தூரி அவர்கள் சொன்னது போல இந்தியை நாங்க எதிர்க்கல, பிரெஞ்சு எதிர்க்கல, டச்சு எதிர்க்கல, லத்தீன் எதிர்க்கல, உருது எதையுமே எதிர்க்கல. ஆனால் இதை கட்டாயம் படித்தே ஆக வேண்டும் என்ற திணிப்பை உயிரை கொடுத்தாதான் இருப்பான். இவர் எங்க ஊர் எடுத்துக்க, எங்க ஊர் ராமநாதன் ஜீவீங்களா, அதிகமா இருக்கிறவன் மிஸ்ட்ரியில தான் இருக்கேன் பட்டணத்துல. என்ன ஹிந்தி படிச்சுட்டா போய் வேலைக்கு செஞ்சேன், பத்தாவது படிச்சுட்டு பத்தாவது படிச்சா பசி அஞ்சு ஆம்பளை இருந்தான், எல்லாம் வேலை இல்லை, பத்தாவது படிச்சவனு பட்டாளத்தான் சேர்த்துக்கிட்டான் போயிட்டான். அங்க போய் நரேந்திர மோடியோட நல்லா ஹிந்தி பேசுறான். தேவை கட்டத்தை வச்சிருச்சு. இங்க ஒரு உணவு, உடை, மொழி இதெல்லாம் யார் தீர்மானிக்கிற? வாழ்விடங்கள், சூழல் தீர்மானிக்குது. மகாராஷ்டிரால வாழ்கிற என் பிள்ள டெல்லியில சீக்கியர்கள் நடத்த மாநாட்டில் நான் பங்கேற்று பேசினேன். என்ன வேகத்தில் நான் பேசணும்னா அதே வேகத்தில் என் தம்பி ராஜாமணி பேர் தங்கியில ஏழை கத்துக்கிறேன்ப்பா. பிரான்ஸ்ல வேலை பார்க்கணும், என் பிள்ளைய ஆறு மாசத்துல கத்துக்கிட்டு வருது, அவ்வளவுதானே. இதை விட்டுட்டு கல்வியை வியாபாரம் ஆக்கி விட்டுட்டு லேர்னிங்க வெறும் ஏர்னிங்க மாத்தி விட்டுட்டு டீச்சிங்க கோச்சிங்க மாத்தி விட்டுட்டு நம்மள்கிட்ட வேலை காட்டிக்கிட்டீங்க. தரம் உயர்ந்துடும், தரம் உயர்ந்துடும், தரம் உயர்ந்துடும். என்னது பயிற்சி இல்லாம ஓடுறாங்கிறது, விளையாடுறாங்கிறது, எங்க என்னன்னே தெரியலையே. என்ன தங்கச்சு சொல்லுது நீட்டுனா எனக்கு என்னன்னே தெரியாதுன்னு, அதான் பிரச்சனை. பிரச்சனையா அதான். என்னடா எங்க பாடத்திட்டத்துல படிச்சவன் முட்டாள் ஆயிட்டான்டா. என்ன முட்டாள் எனக்கு சொல்ற இந்த கட்சியில இருக்குல்ல, திமுக அதிமுக திராவிட கட்சிகள் நம்மகிட்ட பேசுறது. நாங்கள் வரவில்லை என்றால் நீங்கள் எல்லாம் படித்துக்க முடியுமா கேள்வி. நாங்க என்ன, சரி நீங்க வந்து படிக்கிறீச்சிய, எதை படிக்கிறீச்சிய? திருக்குறள், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், கைகட்டாத கேட்டுக்க கேட்டுக்க பொறுமையா. கம்பராமாயணம், மணிமேகலை, வளையாவதி, குண்டலகேசி, ஐங்கிருநூறு, பதிற்றுப்பத்து, அகநானூறு, புறநானூறு, இதெல்லாம் தானே, இதெல்லாம் தானே. ஆமா, இதையெல்லாம் எழுதணும் ஏற்படுத்தி வச்சது. என்ன பாரதி பாரதாசன் அங்க படிக்கிறான், அவன படிக்கிறதுலையா தெரியல. இந்தியாவிலே முழுமையான கல்வி பெற்ற மாநிலம் கேரளா. அங்க எந்த திராவிட கட்சி படிக்க வச்சுச்சு? வாயில ஒண்ணு இல்லை. அம்புட்டும் பிராடு, பித்தலாட்டம், ஏமாற்று, கேடு கட்ட வேண்டும் ஆகிட்டு. இப்ப வந்து கல்வியை மாநில பட்டியல் கொண்டாடுறேன். அப்படியா கொண்டு போகும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தூங்கிட்டோம், தூங்கிட்டோம். 16-17 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் இருந்தே அப்படியே கொண்டு வரல, கொண்டு வரல. என்ன கேள், உதுத்துப்பட்டு மறுபடியும் மனித புனிதர் மாதிரி செய்த தீபிடிச்சு வந்த மாதிரி ஒரு ஒரு கொடுமை. நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, தெருவெங்கும் போராட்டம் இருக்குது, வீதிக்கு வீதி போராட்டம் இருக்கு, பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு மாணவ மணிகள் அங்கே நெடுவாசல் கதிராமங்கலம் எல்லாத்திலையும் போராடிட்டு இருக்கான். இங்க தெருவு தெரு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அரசு காசுல எம்ஜிஆரே பார்க்கல. எந்த பயணம் எம்ஜிஆர் யாரும் படிக்கவும் இல்லை. ஏ அரசு ஒரு விழா வந்து சுதா ரகுநாதன் சொல்ல தெரியலையா? மூணு பேர் பேசிக்கிறாங்க. வெளிநாட்டில் போய் தமிழ்நாட்டில் இருந்து வர்றோம்னு சொல்லிடாத, வேற ஏதாவது கூட சொல்லு. கேவலப்படுத்தி காய் திட்டிருக்கேன். சுதா ரங்கராஜன் அவர்கள் அந்த அம்மா உயிரோடு இருக்காங்களான்னு பார்க்கணும். இவங்கெல்லாம் வாழ் இவங்கெல்லாம் இது இவங்கெல்லாம் வாழ்ற ஆழ்ற நாடு நம்ம வாழணுமா? வேற நாடு போய் ஏ பார்த்து படிக்கும்போது அதில் அவர் திண்டுக்கல் சீனிவாசன் பெரும்பளவர் பெரும்பளவராட்டியம்
இனிமேல் நம்ம பாடுறதே நிப்பாட்டிடுவாங்க. ஆத்து மணல அல்றத எப்ப நினைச்சீங்கன்னா இன்னும் மூணாண்டுகள் நிப்பாத்திரும். மூணாவே தர மாட்டாரு. அதுவே அவர் பேசுறாரு முதலமைச்சர், தேடி தேடி பார்த்தாலும் ஆட்சியில் ஒரு குறையே சொல்ல முடியாது. ஒரு தம்பி போடுறான், உங்க ஆட்சியில் தாயா காணாம தெரியுது. பெரிய அவமானங்கள் நடந்து கொண்டிருக்கு நம்ம சுத்தி, பெருத்த வேதனை கொடுமை நடக்குது. ஐயோ ஐயோ, எங்க போய் தொலைங்க. எல்லாம் சரி செய்யணும், மாற்றணும். அப்படின்னா இது இங்கே பேசிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வேலை இல்லை. சகோதரன் பொன்ராஜ் சொன்னது போல இந்த நாட்டின் அதிகாரம் ஒருத்தருக்கானது அல்ல, இந்த நாடு யாரோ ஒருவருக்கானதல்ல, ஒவ்வொருவருக்குமானது. ஆனால் அம்பேத்கர் சொல்றது போல அதிகாரம் மிக எளிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அதை நோக்கிய பாய்ச்சல் தான் அதிகாரம் மிக வலிமையானது, நமது அதிகாரம் நம் மக்களுக்கானது என்று வரும். அதிகாரம் மக்களுக்கு. இப்ப நீங்க பாருங்க, இடைநீக்கம் செஞ்சிருச்சு இந்த அமைப்பு எவ்வளவு தப்பா இருக்கு பாருங்க. காரணம் என்ன? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஊழல் செய்தார், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியை போய் சரியாக மக்கள் பணியாற்றவில்லை, அப்போது நீங்க தடை நீக்கம் செஞ்சிருந்தால் அது சரியான ஜனநாயகம் இல்லையே. அப்படி ஒண்ணு இல்லையே. ஐயா எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வா, சொல்றேன். எய்ம்ஸ் மருத்துவமனை நிறுவுவதற்கு தமிழ்நாட்டில் உகந்த இடம் எதுவும் இல்லை. எப்படி பாருங்க, எய்ம்ஸ் மருத்துவமனையை நிறுவுவதற்கு தமிழ்நாட்டில் ஏற்ற இடம் எதுவும் இல்லை. ஆனா அணு உலைய நிறுவ இடம் இருக்கு, மீத்தேன் எடுக்க இடம் இருக்கு, ஹைட்ரோ கார்பன் இடம் இருக்குது, கையில் எரிவாயு புதைக்கிறதுக்கு இடம் இருக்குது, நீச்சல் ஆய்வு கடை இருக்குது, எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இடம் இல்லை. இப்ப நவோதயா பள்ளிக்கு காரணம் என்ன தெரியுமில்ல? நவோதயா பள்ளி தரத்தை கூட்டாங்க, கல்வி தரத்தை இவரெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, தெரிவு பண்ணிட்டு இருந்தீங்கள, இப்ப தரத்தை போட்டுரிய என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உத்தரப்பிரதேசத்துல அதிகமா நவோதயா பள்ளி இருக்குது, இந்தியாவிலே அதிகமா நவோதயா பள்ளிகள் இருக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேசம். கல்வியில 30வது இடத்துல இருக்கு, கல்வி தரத்துல நவோதயா பள்ளிகளே இல்லாத தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு, கேரளா 1வது இடத்துல இருக்கு. என்னமே பிரார்த்தனை இருக்கு இந்த நவோதயா பள்ளியில. அது எப்படி? எங்க அண்ணன் யார்? எங்க அண்ணன் பொன்ராதாகிருஷ்ணன். எங்க அம்மா தமிழிசை. எப்படி பேச்சு தெரியுமில்ல? ஏழை எளிய குழந்தைகள் படிப்பதை தடுக்கிறார், அவர்களுக்கான வாய்ப்பை கெடுக்கிறார். ஏழை குழந்தைகள் மேல எவ்வளவு பரிவு, எவ்வளவு இரக்கம். இது பணக்கார டாக்டர் பிரலாவின் பேச்சில் நல்லா கவனிங்க. ஏழைகளின் மேல அவ்வளவு இரக்கம். எல்லாரும் ஒரு மகாத்மா இல்லை, எல்லாரும் மகாத்மாக்கள். ஏழை விவசாயி மேல இறக்கப்பட்டாங்க, ஏழை நெசவாளி மேல ரொம்ப இறக்கம் பட்டுட்டாங்க, ஏழை மீனவன் மேல இறக்கப்பட்டாச்சு, இப்ப ஏழை குழந்தைகள் மேல இறக்கம். அம்புட்டு நடிப்பு, அம்புட்டு நாடகம். இந்திய நேரடியா படிக்க வைக்க முடியல, அதுக்கு வழி இல்லை. ஏதாவது எதிர்க்கிறாங்க, கேள்வியா கேட்கிறாங்க, ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும், எங்க கிடைக்கும்னு கேட்கிறோம். நம்ம ஹிந்தி படிச்சா வடமாநில வேணுங்க, அப்ப இங்க சோன் கப்படி சொத்து வைக்கிறேன், பாங்க வைக்கிறலாம் யாருன்னு கேட்கிறேன். பதில் சொல்ல முடியல. அவங்க சொன்னாங்க பாருங்க, சேலத்துல போய் ஒரு இட்லி கேட்டா கூட ஹிந்தியில, ஏன்னா என் கடையில் வந்து வேலை செய்யறான். ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் எங்க? தமிழ்நாட்டுல. பூரா ஏமாற்று. அப்ப இந்தியை திணிக்கணும், ஒரே மொழி கொள்கைக்கு கொண்டு வரணும். அதுக்கு வழி என்னது? இந்த மருத்துவத்துக்கு சிபிஎஸ்இ பாடத்திட்டு இருந்து கேள்வி. அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவான்? சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துக்கு போவான். இங்க இருக்கிற அரசு பள்ளியில சிபிஎஸ்இ பாடத்திட்டம் வந்துடும், அதுல ஹிந்தி வந்துடும், சமஸ்கிருதம் வந்துடும். இது இது வந்து மறைமுகமாக நிர்பந்திப்பது. அதுதான் நவோதயா பள்ளியில நடக்கும். இப்ப நம்ம என்ன, நமக்கு அதிகாரம் வந்துருச்சுன்னா என்ன செய்வோம்? நவோதயா பள்ளி படிச்சுக்க. எதுக்கு படிக்குது? மத்திய அரசு பள்ளி, வேலை மத்திய அரசு போய் வாங்கிக்க. கதை முடிஞ்சு போச்சு.
இங்க வேலை கொடுக்குறாரு எங்கால அமைச்சர், என்னப்பா பள்ளிக்கூடையா இருந்தாருப்பா, அண்ணல் அம்பேத்கர் மாநகராட்சி பள்ளி போட்டு விடுப்பா, அது ஓகே மிச்சம் இருந்தா பாருப்பா, முடிஞ்சு போச்சு. மக்கள்கிட்ட ஒரு வார்த்தையில இனிப்ப தடவி அப்படியே பேசுறது, கல்வி, வேலைவாய்ப்பு, வளர்ச்சி, டெவலப். இந்த டெவலப் ஒரு நாள் தள்ள டயர் மாதிரி வெடிக்குதான் இருந்தாச்சு. நீ பாத்தீங்க டெவலப் 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 பூரா. ஐயா அருண்ஜேட்லி சொல்றாங்க, இந்த ஜான் திட்டம், அதாவது சென் சென் போஷனா, வாயில ஒண்ணு வரமாட்டது நமக்கு நுழைய மாட்டேன். ஜான் அந்த திட்டத்துல சமூக புரட்சியே வந்துச்சு. 100 கோடி செல்போன், அதற்குள்ளாக டிரான்சாக்சன். இந்த 100 கோடி செல்போனை உற்பத்தி செய்யற முதலாளி யாரு? அதுல சிம் கார்டு கண்டு தயாரிக்கிறான்ல அவன் யாரு? அவனுக்கான வேலை தான் இது. சரி, இப்ப நான் வந்து இந்த இந்த ஸ்மார்ட் கார்டு வச்சுக்கிறேன், இந்த செல்போன்ல டிரான்சாக்சன் பண்ணிக்கிறேன். ஊர்ல எங்க அம்மா விவசாயம் பாக்குறாங்க, எங்க அம்மா அப்பாவும் ஒரு நாளைக்கு 50 பேர் நிலத்துல வேலை செய்யறேன். அந்த 50 பேருக்கு கூலி எங்க ஆத்தாள அப்பனை எப்படி கொடுப்பேன்? கிரெடிட் கார்டா இல்ல ஏடிஎம்மா பிடிஎம்மா இல்ல கேஷ்லெஸ் எக்கனாமில எப்படி கொடுக்குறது? எப்படி கொடுக்குறது? ஒரு நாளைக்கு 200 ரூபா காசு எப்படி கொடுக்கறது? அதை ஒழிச்சிடணும். விவசாயம் நீ பார்க்க கூடாது, மருத்துவம் நீ பார்க்க கூடாது. நான் அனுப்புவேன், நான் தருவேன் உனக்கு மருத்துவர். இது வந்து என்னமோ தேசிய நுழைவு தருன்னு நினைச்சிருக்கேன், இது குளோபல் என்ட்ரன்ஸ், இது உலக தகுதி. இன்னும் கொஞ்சம் நாள்ல எல்லாருக்கும் நாங்க மருத்துவராக முடியலையே படிக்க முடியலையே, அப்ப நம்ம நம்ம கூட நின்று வேடிக்கை வேண்டியதான். இதை நாங்க முதல்ல இருந்து கட்டிக்கிட்டு இருக்கோம், நீங்க இப்ப தான் வாரிய போது கத்துங்க. இந்த முறைகளை, இது ஒரு உண்மையிலேயே நாட்டு மக்களின் மீது அக்கறை கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு திட்டம் இல்ல. அதுதான் நம்ம இவ்வளவு கடுமையா எதிர்க்க வேண்டியது இருக்குது. ஏற்கனவே மருத்துவ வசதி இல்லாத பல ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்குது. அது ஏழை கிராம, எங்க கிராமங்கள் எல்லாம் ஒரு பூராங் கடிச்சிருச்சு, ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, ஒரு தேல் கொட்டிடுச்சு, ஒரு கர்ப்பிணி பெண்ணை கூட்டிக்கிட்டுனா ரொம்ப கஷ்டம். பாதை இருக்காது, சரியான மின் வெளிச்சம் இருக்காது, அதுல மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு போகணும், அது 24 மணி நேரம் சேவை செய்யற மருத்துவமனைகள் இருக்காது. எவ்வளவு கொடுமையான வாழ்க்கை பாருங்க, நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு நள்ளிரவுல எங்க அம்மாவுக்கு தேல் கொட்டிடுச்சு, தண்ணி பாய்ச்சி இருக்கும்போது, தண்ணி பாய்ச்சி இருக்கும்போது விருக்களுக்குள்ள இருந்து தேல் பூரான்லாம் வரும். எப்படி எவ்வளவு கண்டுபிடிப்பீங்க? மிளகாய் கொள்ளையில கடிச்சு போடுது, கடையில நடக்கும் போது பாம்பு கடிச்சு போடுது, கட்டில தூக்கிட்டு ஓடணும், ஓடி போய் எங்க போடுது? அந்த சேவை அடிப்படையில் அங்கங்க இருந்து மருத்துவம் செய்து கொண்டிருந்த மாணவர்களுக்கான அந்த வாய்ப்பை 50 பேருக்கான பறித்து கொண்டது அரசு. அப்ப மக்களுக்கு இல்லாத கல்வி, மக்களுக்கு பயன்படாத கல்வி எதுக்கு? அப்போ அதான் அங்க இருக்க பிரச்சனை. அதனாலதான் இந்த இந்த கருத்தை எல்லாருமா சேர்ந்து நம்ம வலியுறுத்துறோம். இது நம்ம சொல்றதுனால அவங்க கேட்டுருவாங்க, உடனே அரசு செவிசாய்க்க போகுது அப்படின்னு நம்ம சொல்ல. ஆனால் ஒரு காலம் இருக்குல்ல, வரலாற்றுல ஒரு பதிவு இருக்குல்ல, நம்ம பாட்டனும் முப்பாட்டனும் அன்னைக்கு வெள்ளையனை எடுத்து போறான்னா அவனை வீழ்த்திற முடியும், துப்பாக்கியும் பீரங்கியும் வேர்க்கம்பையும் வாழையும் வச்சு வீழ்த்திற முடியும்னு, அவனு வீழ்த்திற முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணுவான், சரணடைந்து செத்துருந்தானா காலி துப்பிருப்பான், சரித்திரத்தில் அவனுக்கு இடம் இருந்திருக்காது. அதனால அவன் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது போய் செத்தான், இன்னைக்கு அவனை கொண்டாடிட்டு இருந்தான். அப்படித்தான் வருங்கால தலைமுறை இல்ல நீட்டுன்னு ஒரு தேர்வை திணிக்கும் போது நம்ம முன்னோர்கள் எதிர்த்து போராடி இருந்திருக்காங்கடா, அவங்க ஒரு இதுதான். இன்னைக்கு நாம கேட்கிறோம்ல, கச்சத்தீவை கொடுக்கும்போது கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கேக்குறோம்ல, அதுக்கு பதில் இல்லையே. அது ஒரு நிலை உங்களுக்கு எனக்கும் நமக்கு வந்துடக்கூடாதுன்னு தான். இன்னொரு தலைமுறை உங்களை புதைச்சடத்துல தேடி வந்து தொடப்ப கட்ட விளக்கு மாதிரி செயற்படுத்த அடிக்காம இருக்கணும்ல, அதுக்குத்தான் இந்த மாதிரி போராட்டங்களை தொடர்ச்சியா செய்யறோம். இப்ப நீங்க அவளுக்கு என்ன மருத்துவ படிப்பு கிடைக்கல, ஆனால் விலங்கியல் மருத்துவம் வெட்டினரி டாக்டருக்கு இடம் கிடைச்சிருச்சு, அது படிச்சுட்டு வாழ்ந்துருக்கலாம். இல்ல ஐயா சாயுத துறைச்சாமி இவ்வளவு இருக்கிற மனிதனை அறக்கட்டளை போய் சேர்ந்து அவ வந்து ஐஏஎஸ் கூட இருக்கலாம், ஏதோ ஒன்று படிச்சு என் பிள்ளை வந்திருக்கும், இல்ல வேளாங்கண்ணில் போய் சேர்ந்துன்னு. ஆனா என்ன நினைச்சா, நீங்க அங்கதான் நீங்க யோசிக்கணும். பகத்சிங்கு பிரிட்டிஷ் ஆளுநர் வந்து அவங்க சொல்றது, பகத்சிங்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா நாங்க மன்னிச்சு விட்டுறோம்ட்டு. அந்த மாதிரி மன்னிப்பு கடிதம் எழுதி கேட்கும் போது பகத்சிங்கிட்ட கடிதம் வந்துருது ஆளுநருக்கு. அப்ப என்ன நினைக்கிறான்,
பகதா சாராக பகத்சிங் மன்னிப்பு கடிதம் எழுதிட்டான்ட்டு மகிழ்ச்சியோட தாஜிட்டு பிரிக்கிறான். அதில் பகத்சிங் எழுதியிருக்காங்க, நான் வந்து உனக்கு வந்து அரசியல் கைதி இல்லையே, நீ என்னை தூக்கணும் போட சொல்லியிருக்க, நான் ஒரு போர் கைதி, உன் நாட்டு அரசாங்கத்தை எதிர் உன்னோட அரசாங்கத்தை எதிர்த்து நான் போர் செஞ்சிருக்கேன், அதனால நான் போர் கைதி, என்னை நீ தூக்கணும் போடக்கூடாது, ராணுவ பீரங்கி வச்சோ அல்லது துப்பாக்கி வச்சோ நெஞ்சை பிளந்து கொல்லணும்னு எழுதுறான். விடுதலைக்காக போராடினேன், தாய் நிலத்தை என் கால்கள் தொட்டுக்கொண்டே இருக்கணும், அதனால நீ நிக்க வச்சு என்ன சுட்டு வீழ்த்துங்கிறான். அவன் வீழ்த்தல, தூக்கு தண்ணான் கொடுத்தான், அப்ப கூட கருப்பு அங்கேயே மாட்டாதேங்கிறான், பிளாக் மாஸ்க போடாதேங்கிறான். அதுக்கும் காரணம் சொல்றான், என் கண்ணுமொழி பிதுங்கி என் உடலில் இருந்து கடைசி உயிர் துளி வெளியேகிற வரை என் தாய் மண்ணை நான் பார்த்துக்கிட்டே சாகணும், இந்த பிளாக் மாஸ்க் போடாத. அந்த வீரன் நண்பர்கள் சொல்றாங்க, பகத்சிங் நீ மன்னிப்பு கிடையாது தானே, மன்னிப்பு தானே கேட்டுட்டு வெளியில வா, நம்ம இன்னும் வீரியமா போராடலான்ட்டு. அதுக்கு அவன் சொன்னது என்ன தெரியுமா, ஆ நண்பனே, எல்லோரையும் போல எனக்கும் வாழ வேண்டும் என்ற ஆசைதான், ஆனால் நான் வெளியில் வந்து வீரியமாக போராடுவதை விட இங்கே மரண கயிற்றை நான் முத்தமிட்டால் எண்ணற்ற பகத்சிங்குகள் இந்த நாட்டில் பிறப்பார்கள், என்னை போன்ற என்னை பெற்றதை எண்ணற்ற தாய்மார்கள் என்னை போல பகத்சிங்களை பிரசவிப்பார்கள் என்று அவன் சொல்லி மரண கயிற்றை முத்தமிட்டான். தன் அண்ணனுக்கு கடிதம் எழுதுறான், உன் கண்ணீரை துடைத்துக்கொள், ஒளி மங்கும் மெழுகுவத்தியின் ஒளி மங்குவது போல நாளை காலையில் கதிரொலியோடு என்னுடைய உயிர் கலந்துவிடும், ஆனால் நாம் முன்வைத்த நோக்கங்களும் லட்சிய முழக்கங்களும் ஒருபோதும் செத்து போகாது, அது மின்னல் ஒளியை போல இந்த உலகத்தில் சுடர்விடுங்கிறான். கடைசி என்ன சொல்றான், ஒரு தூசை போல சிறு கைக்குள் அடங்கும் என்னுடைய உடலின் அழிவினால் இந்த நாட்டில் என்ன இழப்பு ஏற்பட்டுவிடும், அதை விட அதை பத்தி கவலைப்படாத, ஆனா இன்று போனால் நாளை நாங்கள் மறுபடியும் பிறப்போம், இந்த நாட்டில் எண்ணற்ற வீரர்களின் வடிவில் என்ன சொல்றான், எண்ணற்ற வீரர்களின் வடிவில் இன்று போய் நாளை மீண்டும் நாங்கள் பிறப்போங்கிறான். அப்படி வந்து வெளியில அவ போய் இதை விட்டுட்டு படிச்சு அவ இந்த சமூகத்துக்கு சேவை செய்யறத விட என்ன நினைச்சிருப்பா, நாம இந்த மரணத்தின் மூலம் பல லட்சக்கணக்கான நம் தம்பி தங்கைகளை உசுப்பி இந்த மண்ணிற்கான கல்வி உரிமையை பெற முடியும் என்கிற அந்த நம்பிக்கையில் இந்த புரட்சித்தியை தங்கச்சி பத்த வச்சிட்டார். அவ அவசரப்பட்டுட்டா, கோழைத்தனமா முடிவெடுத்துட்டா, அதெல்லாம் நான் ஏற்கல. ஒன்னு கவனிச்சுக்கிறங்க, என் தலைவர் பிரபாகரன் எனக்கு சொன்னது, இங்க வந்து சண்டையில நிக்கிறான் சொல்றான் உடனே செத்துறான், குண்டு போடுறான் செத்துறோம், மாட்டிக்கிட்டான் சிக்கிக்கிட்டான் சயனைடு, கடிச்சா அடுத்த நொடியில மரணம் செத்துறோம். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை, மொழி செத்து விடக்கூடாது என்று, இனம் செத்து விடக்கூடாது என்று, உரிமை செத்து விடக்கூடாது என்று நல்லா கொஞ்சிக்கணும். உடம்புல நெருப்ப கொட்டிக்கிட்டு சிறுக சிறுக மரணத்தை ரசிச்சு ரசிச்சு செத்தான் பாருங்க, அவன்தான் மிகச்சிறந்த வீரங்கிற. அதுதான் நீங்க அப்படிப்பட்ட எண்ணற்ற வீரர்கள் பகத்சிங்கினுடைய மறுவடிவமாக இந்த மண்ணிலே பிறந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நீங்க இன்னைக்கு நீட்டு தேர்வுக்காக போராடுகிற எந்த பிள்ளையாவது பாருங்க, மருத்துவக் கல்லூரி மாணவன் போராடுறானா, இல்ல யார் போராடுறான், சட்டக்கல்லூரி, கலைக்கல்லூரி, பொறியியல் கல்லூரி, 12வது படிக்கிற பிள்ளைகள், 10வது படிக்கிற பிள்ளைகள், மாநகராட்சி பள்ளியிலே அரசு பள்ளியில படிக்கிற பச்சை பிள்ளைகள் போராடுற காரணம் அவர்கள் மருத்துவம் படிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மருத்துவம் படிக்க விரும்புகிற தன் அக்கா தங்கைகள் தம்பி தங்கைகளுக்கான உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒவ்வொருத்தருடைய கடமை என்கிற நோக்கில போராடுறோம். இங்க என்ன உட்கார்ந்து இவங்க மருத்துவர் ஆயிட்டாங்க, இவர் மருத்துவம் ஆக போறாங்களா, கஸ்தூரி ஆக போறோம், தங்கை சபரி பால ஆக போறாங்களா, இல்ல நான் பண்ணுவோம் இல்ல, ஆனால் இது என் உரிமை. பெரியாச்ச கேக்குறாங்க, நீங்க தான் சாமியை கும்பிட மாட்டீங்க, கோயிலுக்கு போக மாட்டீங்க, அப்புறம் இதுக்கு கோயில் இவங்க எல்லாம் நுழையணும்னு போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. கடவுள் இல்லை என்பது என் உணர்வு, ஆனால் உள்ளவை கும்பிட வேண்டும் என்பது இவன் உரிமை, இவன் உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க வேண்டியது என் கடமை, அதை நான் செய்வேன்.
இதுக்கு போய் இதுக்கு சிம்மா மாட்டுக்கறி டாங்குங்கிறது இங்கே இல்ல. மாட்டுக்கறி தின்ன வேண்டும் என்பது உணவு என்பது அவருடைய உரிமை. அந்த உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க வேண்டியது நமது கடமை, அவ்வளவுதான். எனக்கு பிடிக்கலன்னா நான் சாப்பிடாம இருக்கணும், ஆனா அவையா இருந்து எடுத்துக்கூடாது. அது சரியான ஜனா இல்ல, அதுதான் வாழ்க்கை சொல்றான். உன் கருத்தை நான் ஏற்கிற எதிர்க்கிறேன், ஆனால் உன் கருத்தை சொல்வதற்கான சுதந்திரம் இருக்குல்ல, அந்த உன் கருத்தை சுதந்திரமாக சொல்வதற்கான உரிமையை என் உயிரை கொடுத்தே பெற்றுக் கொடுப்பேங்களா, அதான் ஜனநாயகம். அந்த அடிப்படையில் தான் இனி வரும் தலைமுறை பிள்ளைகளின் மருத்துவ கனவு தங்கை அனிதாவின் கனவு போல தீக்கிரையாகிவிடக் கூடாது, பொசுங்கி சாம்பலாகிவிடக் கூடாது என்பதற்காக நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். போராட்டத்தில் பல வடிவங்கள், வீதியில் நின்று போராடிட்டோம், முற்றுகிட்டு போராடிட்டோம், சிறை நெரிச்சு போராடிட்டோம், தொடர்வண்டி மறிச்சிட்டோம், கடைசியாக இந்த கருத்து அறிவாயுதம் ஏந்தி ஒரு கருத்தியல் புரட்சியை விதைக்கிறோம். இது கூடியிருக்கிறவங்க கேட்கிறாங்க, இது நாளைக்கு வலைவெளியில் போய் உலகம் பூரா பல லட்சக்கணக்கான மக்கள் பார்க்க போறாங்க. அது மிகப்பெரிய அறிஞர்கள், அண்ணன் பிரின்ஸ் கஜேந்திர பாபு, ஐயா ரவீந்திரநாத், என் அருமை சகோதரன் பொன்ராஜ் போன்றவர்கள், இங்கே இருக்கிற சமூக செயல்பாட்டாளர் கஸ்தூரி போன்றவர்கள், தங்கை சபரிமாலா போன்றவர்கள், என் தம்பி மதிவானன், தங்கை இளவஞ்சி போன்றவர்கள் எடுத்து வச்ச அரிய கருத்துக்கள் வீரியமிக்க இளைஞர்களின் மனதில் விதையாக விழும், ஒரு நாள் புரட்சி நெருப்பாக எழும். நீட்டு என்கிற இந்த கொடிய தேர்வு முறையை பொசுக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எனவே இந்த கருத்தரங்கில் பங்கேற்ற அறிஞர் பெருமக்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். புரட்சி எப்போதும் வெல்லும், நமது முயற்சி ஒரு நாள் அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.